ஹாய், ஹலோ, வணக்கம். ஜோரா வர்த்தகவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இடங்கனா அரியலூர் மாவட்டம் கீழே ராமநல்லூர் உள்ள கொள்ளிடம் நடுப்புறவில் அரியதங்கம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்கள் பாதை. ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு இடம், அதிசயமான ஒரு இடம், ஆச்சரியமான ஒரு இடம். இதில் முன்னாடி போகிறவர் நம்ம கோவில் பூசாரி மிஸ்டர் விஜயகுமார் அவர்கள், அவங்க மிஸ்ஸஸ்ஸு. இவர் கடவுர் பாஸ்கர், கடவுர் டான். இவர் தெரியணும். இதுல போய் லேடிஸ் முடியுமா? நீங்க பழக்கமான அடிக்கடி வருவீங்க, புதுசா வரவங்களுக்கு பயமா இருக்குல்ல? வர முடியாது. இப்போ அது உள்ளே தெரிகிற ஒரு கிராமம் தான் கீழே ராமநல்லூர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு தீவு மாதிரி தான். கொள்ளிடத்தில் தென்கரை வடகரை ரெண்டுக்கும் நடுப்புற உள்ளது. ஏற்கனவே 2015 பெஞ்ச மழையில் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு இந்த கிராமம். ஹெலிகாப்டர் தான் நிறைய பேரை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறமா மேலே ராமநல்லூரில் ஒரு பாலம் கட்டினாங்க. அதனால் இப்போ வந்து மக்களுக்கு நிறைய வசதிகள் ரொம்ப ஈஸியாக இருக்குது கொள்ளிடத்தை கடந்து வர்றதுக்கு. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பனை மரத்துக்கெல்லாம் அடுத்தது உங்க அதில் தான் கோவில் இருக்குது. இப்போ நம்ம ஆற்றுல குளிக்கிறாங்க மக்கள். நண்பர் நீராடிக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு கிடாவிட்ட வந்து இந்த இதில் இது வாரணாசி ஏறக்குறைய வந்துட்டாங்க கோவிலுக்கு. அரியதங்கம் கோவில், அப்பாளிப்பத்து அரியதங்கம், அப்பாளிக்கூத்தர் அரியதங்கம் கோவிலுக்கு வந்துட்டோம். எவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு கோவில்னு பாருங்கள். ரெண்டு பக்கமும் கொள்ளிடம் நிரம்ப தண்ணி ஓடிட்டுருக்கு. அதிகாரம் தான் இருக்கு என்ன.
அரி தங்க மாலையை பார்த்துட்டீங்க. நண்பர்களே, இப்போ நம்ம அரியதங்கம் கோவிலுக்கு பின்புறம் இருக்கிறோம். ஆக்சுவலாக அந்த கோவில் ஒரு திட்டு மாதிரி தான், அதாவது தீவு மாதிரி. பாருங்கள், கோவில் பக்கத்துலேயே ஆறு ஓடுது பாருங்கள். தண்ணி எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள், கொள்ளிடம் ஃபுல்லாக போகுது. ஆக்சுவலாக இது ஒரு பாதி தான், இந்த கோவிலுக்கு தென் பகுதியில் இந்த பாதி கொள்ளிடம் ஆறு ஓடுது. இங்கே வந்து இவ்வளோ வருஷமாக, ரொம்ப வருஷமாக அந்த கோவில் இருக்குது. இந்த இவ்வளோ நாளில் எந்த ஒரு ஆபத்தும் இந்த கோவிலுக்கு வந்ததில்லை. 2015 கூட அவ்வளோ மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு இந்த அது பக்கத்தில் உள்ள கீழராமநல்லூரில் வந்து நிறைய பேர் வந்து அத்தியாவசிய பொருள் கிடைக்காமல் கஷ்டப்படுறதா நிறைய நியூஸில் வந்து, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் வந்துலாம் நிறைய பேர்த்த அழைச்சிட்டு போனாங்க, பொருள் உதவி பண்ணாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் இந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு ஒரு எந்த ஒரு ஆபத்தும் இது வரைக்கும் தண்ணியாலாம் வந்ததில்லை. இங்கே வந்து காத நீவி திருவிழா, திருமணம், கெடாவெட்டுன்னு சொல்லுவாங்க வேண்டிக்கிட்டவங்க, எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும். அதற்கான இடவசதிகளும் ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து இங்கே வந்து எல்லாம் உட்காந்து சாப்பாடு ரெடி பண்ணி உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கூடங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க கோவில் நிர்வாகத்தில். ஓகே நண்பர்கள், நீ ஒரு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கோவிலை பார்த்தோம். ஓகே, அடுத்த ஒரு ஜோரான தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜி கே. ஓகே, பாய் பாய் பாய்.